ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து நாங்கள் டே டூங்க இன்னைக்கு. ஸோ பெங்களூர்லேருந்து கிளம்ப போகிறோம் சார். இவன் தான் நம்ம ஹெல்ப் பண்ணேன், நம்ம தம்பி தான் மதுரைக்காரு, ஹெல்ப் பண்ணேன் நம்மளுக்கு. சரியா? தமிழன்டா, எங்கேயும் தமிழன் என்றும் தமிழன். சரி ஓகேவா, சரி நீ பார்த்து கிளம்பு. சரியா? ஆ சரி. இங்கே ஓனும் இங்கே தான் அட்வொகேட்டுக்கு தான் படிக்கிறேன், அப்போ தான் லாஸ்ட் மொபைலாக விட்டுருக்கேன் பாருங்க. சரிங்களா? சரி ஓகேடா. சரி ஆ பார்த்து கிளம்புறியா? அப்படியே நானும் கிளம்புறேன். ஆ ஓகே, டாட்டா. ம், எல்லாமே எடுத்தாச்சு, இந்த செட்டப்பும் பண்ணி. சொல்ல கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக தான், மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து அந்த மேக்ஸிமம் பைக்கு அப்புறம் ட்ராவல் ரிட்டர்ன் வீடியோஸ் தாங்க. வந்து TN 38 நம்ம ஊருக்கார வண்டிடா, லெஃப்டா. சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் வந்து அந்த மேக்ஸிமம் பைக் அப்புறம் ட்ராவல் ரிட்டர்ன் வீடியோஸ் தாங்க வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெங்களூரில் தாங்க இருக்கோம். ஸோ பெங்களூரில் எதுக்குடா இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து பார்த்திங்கன்னா லடாக் ரைடில் இருக்கோங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, புதுசாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நம்ம லடாக் ரைடில் டே டூவில் வந்து இருக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன், உள்ளே வந்து போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது வந்து டே டூ, நம்ம ரொம்ப நாளாக ட்ரீம் ரைடுங்கிறது. ஸோ அதனால் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஜஸ்ட் மிஸ்ஸு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இங்கே இதில் 2024 லடாக் ரைடு இந்த ஏப்ரல் மந்த் வந்து நான் போய்கிட்டு இருக்கேன். சாரி, ஏப்ரலா, இன்றைக்கி டே ஒன்றுலடா, மே 1 உழைப்பாளர் தினம் வேறு இன்றைக்கி. அதனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம போய்கிட்ருக்கோம். அதனால் வந்து கொஞ்சம் உங்கள் சப்போர்ட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்தமாதிரி ரொம்ப நல்லாயிருக்குங்க. நேற்று கிளம்புனோங்க, 30th ஏப்ரல் வந்து நாங்கள் வந்து லடாக் ரைடு வந்து கிளம்புனோம். இன்றைக்கி வந்து டே டூ. ஸோ நைட்டு வந்து பெங்களூர், நான் நேற்று 3 மணிக்கே பெங்களூர் வந்துட்டோங்க. நம்ம தம்பி ஒரு பையன் இருந்தான். ஸோ இப்போ வீடியோ ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவன் என்கிட்ட சொல்லி அப்படியே ரூம்லாம் எடுத்து மேலே பக்காவாக நம்மளுக்கு அப்படியே எடுத்து செலவு பண்ணி கொடுத்துட்டான். கரெக்டாக ஒரு பிஜி ஹாஸ்டல் மாதிரி, அது பிஜி ஹாஸ்டல் தான். அழகாக அங்கேயே வந்து ரூம் எடுத்துகிட்டு நீட்ட என்னடா எம்ஜி ரோடா, அது வழியாக தான் நம்ம போகிறோம். அதில் தானே இப்போ ஆகும், அது தானே ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படி அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஏரியா தானே. இந்த கோப்ரோவை நம்பிங்க, ஆன் பண்ணும்போது வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு, சரி வீடியோ ஆஃப் ஆகிருக்கு. நான் ஆஃப் பண்ணும்போது வீடியோ ஆன் ஆகிருக்குன்னு நினச்சி பேசிக்கிட்டே வந்துட்டேன், ரொம்ப பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. அதனால் வந்து இன்னும் இப்போலேருந்து வீடியோ வந்து தெளிவாயிரும். நம்ம டிபி கலர்லாம் மாட்டியாச்சுங்க, ஏன்னா டிபி கலர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும், ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சவுண்டு அதிகமாக இருந்துச்சா, அதனால தான் வந்து மாட்டிட்டேன். லாஸ்ட் டைம் வந்து இங்கே வந்தோன்னுல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைசூர் போனோம் இந்த ரோட்டில். மைசூர் உண்மையில மைசூர் நல்ல ரைடாக தாங்க இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா தான் என்ஜாய் பண்ணேன் நான். ஆனால் என்ன, ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு மைசூருக்கு இங்கேருந்து பெங்களூருக்கு. ஐயோ, பெங்களூரை தாண்டுற வரையும் இப்படி தாங்க இருக்கும். பெங்களூரை பொறுத்தவரைக்கும் டிராஃபிக், இவ்வளோ டிராஃபிக் இருக்கும் போல். நம்ம நிறையா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம், நிறைய மக்கள்லாம் சந்திக்க போகிறோம். இது ஒரு கிரேட்டஸ்ட்டு ரைடாக தான் இருக்க போகுது நம்ம ரயில்லேயும். அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஒரு லைக் பண்ணி விட்டு போங்க. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா நிறையா பேர் பார்க்கட்டும், பார்த்தவங்களாம் தெரிஞ்சுக்கட்டும் எப்படி இருக்குது என்னென்னு. ஆல்ரெடி நிறையா பேர் லடாக் வீடியோ போட்டாங்க. ஸோ 2024 நானும் லடாக் போகிறேன், அதை அந்த வீடியோ வந்து நீங்களும் பாருங்கள், என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் வந்து எப்படிலாம் இருக்குது, எப்படிலாம் வந்து இந்த மோட்டோ விலாக வந்து கொண்டு போகிறேன் அப்படின்றதையும் நீங்களும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபுல் டிராஃபிக், செம்ம டிராஃபிக். ஆனால் அவுட்ரு போயிட்டோம்னா ஒன்றுமே இருக்காது, அழகாக ஓடிடலாம். அடுத்த நம்ம டெஸ்டினேஷன் வந்து ஹைதராபாத் தான். ஹைதராபாத் வந்து இங்கேருந்து 580 கிலோமீட்டர் குள்ள 580 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இந்த வண்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டொயோட்டோ வெல்ஃபயர்னு, வெல்ஃபயர் இருக்குல்ல, இது வந்து 1 crore கிட்ட வருமாங்க. இந்த வழி தான் நம்ம போகிறதா? இதுதான் எம்ஜி ரோடா? ஸோ எம்ஜி ரோடுங்க, அந்த கார் போயிடுச்சு. எவ்வளோ பெரிய ஐடி கம்பெனின்னு, சூப்பராக இருக்குது. ப்ரெஸ்டீஜ் குரூப்ஸ், எவ்வளோ பெருசு பாரு, ஸ்டெப்ஸு வேறு இருக்குடா. அடுத்த பில்டிங்கில் ஸ்டெப்ஸை பாரு, என்றைக்கு இறங்கி என்றைக்கு ஏறுறது, அவர் எவ்வளோ பெருசாக இருக்குண்ணு. இந்த மாதிரி ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணால் நல்லா தான் இருக்கும். இன்னும் சிட்டியை விட்டு தாண்டலைங்க, சிட்டியை விட்டு தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சல்லுன்னு ஓடிடலாம். ஆனால் ஹைதராபாத் வந்து பார்த்திங்கன்னா 580 கிலோமீட்டர்ஸ், எப்படியும் நைட் ஆயிரும் போகிறதுக்கு, அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம ஒரு புடி பிடிச்சோம்னா போயிடலாம், ஏன்னா இங்கே 8 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக 1:10 1:15 வரட்டினா சீக்கிரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். நல்லா வேலை சேவ் போட்டு போட்டுருக்கு, இல்லை என்ன வச்சுக்கோங்களேன்,
எப்படியும் டிராஃபிக் இருக்கும், ஒரு நாலு இன்னும் ஒரு நாலு சிக்னலை தாண்டி தான் போகணும்னு தான் நினைக்கிறேன். சிட்டி என்ன கொஞ்ச நேரத்தில் கிராஸ் பண்ணிடுவாங்க, கிராஸ் பண்ணி அவுட்ரு போயிட்டோம்னா சல்லுன்னு தட்டிடலாம். இப்போ டைம் வந்து எப்படியும் ஒரு 10 மணி இருக்கும், 10:15 இருக்கும். இடையில வேற அந்த பேக் வேற அங்கங்கே கொஞ்சம் சதுப்பி விட்டுருச்சு, அவுத்து அவுத்து மாட்டுற மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா அந்த பெல்ட் வந்து அப்புறம் லூஸ் ஆயிருதுல, அதனால வந்து அப்படியே இழுவை வந்து வரமாட்டேன்ச்சு, அதனால கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. சந்தூர் ஹைதராபாத் ஸ்ட்ரைட் ஹைவே தாண்ட போறோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சிட்டிக்குள்ள தான் இருக்கும், கொஞ்சம் அவுட்டர் போயிட்டோம்னா போக முடியலாம். ரோடு தரமாக இருக்குங்க, இங்கே பாருங்க ரெண்டு பக்கமும், இந்த சைடு ஒரு ஐடி கம்பெனி, இந்த பக்கம் ஒரு ஐடி கம்பெனி, வீட்டெலாம் ஃப்ளாட்டு நினைக்கிறேன். இவ்வளோ பில்டிங் ஒரு பாருங்க, கடைசி வரையும் இந்த ஹைவே எப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்க, சூப்பராக இருக்கும். தரமும் 100 105 தட்டி தூக்கிடலாம். இங்கே பாருங்க பெங்களூரில் எவ்வளோ பெரிய எம்டி பிளேஸ் கிடக்குன்னு, அவுட்ரு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அவுட்டர்னால தான் அவ்வளோ இருக்குது, இன்டீரியர்னால் அவ்வளோ இருக்க வாய்ப்பே கிடையாது. 70 கிலோமீட்டர் ஸ்பீட், பெர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஐடி கம்பெனி தான், அதுதான் பெங்களூர்னாலே அந்த ஐடி ஃபீல்டுன்றது பெங்களூர் தான். இந்த இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுங்க, இங்கே தெரியுதா, வரும்போது வந்தோம் அப்படி வரும்போது டம்முன்னு ஒரு இடி இடிச்சாங்க, நம்ம கேமரா ஆன்ல இல்லை. ஓகேவா கிளம்புமா, ஸோ இந்த க்ளவுஸை கலட்டின போகிறது தாங்க, கையே ஃப்ரீயாக இருக்கு சாமி. ஒன்றுமே செய்ய முடியல, அப்படியே எதற்கு எதுக்கு எடுத்தாலும் கலட்ட வேண்டியதாகவே இருக்குது அந்த க்ளவுஸை. காரணம் ஒரே ஸ்ட்ரெச்சாக போயிட்டே இருந்தால் ஒன்றுமே தெரியாது, ஒரே ஸ்ட்ரெச்சாக போயிட்டே இருந்தால் ஒன்றுமே தெரியாது. நம்ம அடிக்கடி இந்த கேமரா, இப்போ கேமராவெலாம் ஆன் பண்ணனா ஆன் சுவிட்சே அழுத்த முடியல, என்னால் கடுப்பாக இருக்கு. வெயில் தீ போட்டு போடுதுங்க, ஆற வச்சமே இல்லாமல் அடிக்குது வெயில். பெங்களூர் தாண்டதுக்கு என்ன எப்படி ஒரு 1/2 hour ஆகுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம சிட்டி வந்து எண்டில் இருந்தோம், இது இந்த சிட்டியோட பாட்டம்க்கு கோபுரம், இந்த எண்டில் இருந்து அடுத்த எண்டு அப்படின்றப்ப வந்து டைம் ஆகும். ஃபஸ்ட்டு டோல்கேட் ஆஃப் பெங்களூர், ஆல்ரெடி 2-3 வீடியோலாம் போட்டேன், போய் பாருங்கள் எப்படி தான் இருக்குன்னு, நல்லா தான் இருக்கும். ஹைவே ஸ்டார்டட் ஃப்ரம் ஹியர், அப்படியே ஒரே திருவி தான், ஹைதராபாத் ஸ்ட்ரைட்டு, இப்படி போனால் ஏர்போர்ட்டு, தேவநாயகம், நந்தி ஹில்ஸ். ஏ நந்தி ஹில்ஸ் போகிற வழி தான்டா, நந்தி நந்தி ஹில்ஸு அது தனியாக இருக்கா? லாஸ்ட் டைம் இங்கே போகணுன்னு தாங்க போக முடியாமல் போச்சு, தூங்கிட்டாயன். ஆனால் நந்தி ஹில்ஸ் வந்து காலையில் விடிய காலையில் வெள்ளனா கிளம்பணும்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் நந்தி ஹில்ஸ் பார்க்குறதுக்கு. நம்ம இப்போலாம் வரணும்னா மேகம்லாம் போயிருக்கோம், 459 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோங்க. மதுரையிலேருந்து ஆரம்பித்து அந்த பெட்ரோல் போட்டதில் ஆரம்பித்து 459, என்னடா இங்கே ஒரு டோல்கேட் இருக்குது, எத்தனை ஒரு ஒரு இடத்துக்கு 2 டோல்கேட்டா இருக்கட்டும், அது அங்க ஒன்று இருக்குல்ல, புரியல. ஹைதராபாத் 533 கிலோமீட்டர் போட்டிருக்கு பாருங்க, 533 கிலோமீட்டர்ஸ்ங்க, எப்படியும் நைட் ஆயிருந்தா நினைக்கிறேன். ஏன்னா கிளம்புனதே வந்து 8 மணிக்கு கிளம்புறோமா, 10 மணிக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம், பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுதுன்னு. ரோடு ஆனால் தரமாக போட்டிருக்காங்க, அதெல்லாம் அட்லீஸ்ட் தட்டிடலாம். நான் வந்து லடாக் போகணும்னு நினச்சி கூட பார்க்கலங்க, நான்லாம்
எடுத்து ஃபோட்டோ போடணும், அப்போதான் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த வேலை மெடிக்கல் கிட்டு மாத்திரையெல்லாம் வாங்கி வச்சுக்க சொன்னாங்க. பாருங்க அது போட்டானுங்க, மலை அடிவாரத்தை அப்படி எவ்வளோ வீடு பாருங்க, சூப்பரா. எங்க நந்தி ஹில்ஸுங்க செம்மையா இருக்குல்ல, இங்கே தான் ஒரு வாட்டி வரணும்னு நினச்சோம் வர முடியாமல் போச்சு, இப்பயும் வர முடியாமல் தான் போய்கிட்டு இருக்கு. அந்த அதை பார்க்குறோம் போய்கிட்டு இருக்கோம். எனக்கு விடிய காலையில் வெள்ளம் நான் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சூப்பர் ஸ்பாட்டு. சரி ஓகேங்க, அப்படியே இந்த மாதிரி வந்து ஸ்பெஷலான இதை பூரா பார்த்துக்கிட்டே அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இப்போ போகிறோம். வெறும் பொட்டல் காடு தான், ஸ்பெஷலாம் அங்கே என்ன, நீ ஹைதராபாத் போனால் தான் தெரியும் அங்கே என்ன ஸ்பெஷல் தான். நான் அங்கெல்லாம் டோட்டலி கம்ப்ளீட்டாக எல்லாமே சேஞ்சாக இருக்கும், ஸ்பீச்சஸ்ஸு. நான் ஒரே ஒரு நாள் போனேன் ஹைதராபாத்துக்கு, ஒரு வாட்டி காலேஜ் முடிக்கும்போது போனது. வா, இந்த மாதிரி இடமா இருக்கணும், பச்சை பசையிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். நம்ம ஆடுக்கு பேசிக்கிட்டே ஜாலியாக பேசிக்கிட்டே போகலாம், ரிலாக்ஸாக கொஞ்சம் தான் சில் கிளைமேட்டும் வருமே. இந்த மாதிரி வந்து பச்சை பசை இருந்துச்சு வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து குழு குழுன்னு காத்திருக்கோம், இந்த வாடி வறண்டு போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுனாலே அப்படியே குண்டு எடுத்துடணும் உங்களுக்கு. அதே வண்டி போ அனல் காத்தாடிக்கும், அப்படியே வண்டி ஓட்டவே முடியாது, அதுதான் அதில் சிக்கல், பெரிய சிக்கல். சரி ஓகேங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், சப்போர்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம பெங்களூர் டேஸ்ட் எங்க இதுலேயும் தமிழில் போட்டிருக்காங்க, நம்ம பெங்களூரு எங்கும் தமிழ் என்றும் தமிழ். இந்தியன் ஆயில் போடும்டா, தண்ணி தண்ணி குடிச்சிருமா, தண்ணி அதில் பிடிச்சிருமா, ஆ தண்ணி இங்கே நல்லா இருக்குமான்னு தெரியல, முதல் குடிச்சு பாருவனே. ஆ இந்த தண்ணி நல்ல தண்ணி, அதோட கலந்து கெடுத்து போடுவானா, லைட்டாக தண்ணி பிடிச்சோம், அப்படியே லைட்டாக ஒரு ஒரு ரெஸ்ட்டு அப்படி எடுத்தால் தான் நம்மளாலையும் போக முடியும். இல்லாட்டினு வச்சுங்களேன் அவ்வளோதான் போக முடியாது, டயர்ட் ஆயிடுவோம். இந்த மாதிரி கேஷுவலாக அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணிட்டு போனால் தான் போக முடியும். நல்லா இருக்கலங்க வண்டி, நல்லா ஸ்பேசியஸான இடமா இருந்தாலே பார்க்க நல்லா அழகாக இருக்கும், கொஞ்சம் குறுக்கமான இடமா இருந்தால் தான் பார்க்க அசிங்கமாக இருக்கும். நான் வாடகை தான் பக்கத்துலேயே வண்டியை போட்டு அப்படியே மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு அவனாவது சந்தோஷமாக இருந்துட்டு போகிறான்டா விடு. பெட்ரோல் 4 பாயிண்ட் தாங்க இருக்குது, இங்கே போடணும், ஒரு ஃபுல் டேங்க் அடிக்கணும். நேற்று அடித்தது தான் ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லாம் மலை அடி வாரத்துக்கு பக்கத்துலேயும் வீடு இருக்குங்க, நான் பார்த்தேன் ஒரு 2 மலை பார்த்தேன், 2 மலைக்கு அடியிலையும் இவ்வளோ வீடு. ரிலாக்ஸ் ஆகணும்னா அப்படியே மேலே போய் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். இந்த வீடு இருக்கிறதே மலையில் தான் இருக்குது, ரோடு வீடு கூட கல்லுக்கெல்லாம் இருக்கா இருக்கும் அப்படிங்க, தெரியுதா கல்யாணம் மண்டபம்னா கன்வென்ஷன். பெட்ரோலை போட்டுருவோங்க, ஏன்னா வந்து அங்கிட்டு போய் நான் பார்த்த வரை எங்கேயுமே பல்க் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ பெட்ரோல் போட்டு போகிறது சேஃப். ஃபுல் டேங்க் ஜிபே இருக்குதா, ஃபோன்பே எல்லாம் ஒன்று தான். பல்சர் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னு ஸோ சீக்கே பிள்ளைலாம் வரும்போது பார்த்துருப்பீங்க, இங்கே அனலுங்க சரியான அனலுங்க. ஏ தண்ணி குடிச்சு பாருண்ணே நல்லா இருக்காண்டு, குடித்தாலும் குடிக்கலண்டா அதை பிடிச்சிட்டே ஆகணும். வாட் இஸ் ஏரியா நேம் ப்ரோ சார், ஆ அனந்தபுரம், அனந்தப்பூர், அனந்தப்பூர்ட்ட இருக்கோம். இட் வில் நாட் கம்ஸ் அண்டர் த கர்நாடகா ஸ்டேட்டு, தெலுங்கானா. அப்புறம் பெங்களூரோட கர்நாடகா முடிஞ்சாடா, அப்போ
அப்போ பெங்களூர் மட்டும்தான் கர்நாடகாவா? பெங்களூர் அப்போ சின்ன ஏரியாவா? நான் நேராக போனேன்னா கோவா அங்கிட்டு போயிடும். ஓ அங்கிட்டு இங்கிட்டு நம்ம இங்கிட்டு சைடில் வரோம். ஆ நவி நைட் ஸ்டே அட் பெங்களூர். நவ் வி ஸ்டார்டட் அவர் ரைடு. ஆந்தபூர் கிலோமீட்டர் வந்திருக்கோம். ம் ம் வி ஸ்டேட் ஹியர் அண்ட் தர். திஸ் பிளேஸ் கம்ஸ் அண்டர் விச் ஸ்டேட்? அதான் தெலுங்கானா. தெலுங்கானா ஆர் ஆந்திரா? ஆந்திரப்பிரதேஷ். ஆந்திராவா? ஆந்திரா கொஞ்சம் தூரம் போனா ஆந்திரா. அப்புறம் தெலுங்கு ஆந்திரா எல்லாம் ஒண்ணுதானடா? ஆந்திரா பிரதேசா இருந்துச்சு, அதை பிரிச்சு தெலுங்கானா ஆக்கிட்டாங்க. என்னங்கடா அது போட்டு குழப்பிக்கிங்க. From here to Telangana state, how many kilometers? 250 kilometers. We have to go to Telangana. Okay, come on. Let's talk about it. Yeah, let's talk about it. I'm going to go to Analkatha. Sami. I'm going to go to Bulk. இந்த தண்ணி வச்சு தான் நான் உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். எல்லா பல்க்கில் இருக்கிறவங்க எல்லா பத்துக்கும் நன்றிங்க இந்த சிஸ்டம் செஞ்சதுக்கு. இந்த டாய்லெட்டு இந்த தண்ணியை நம்பி தான் ரைடர்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே, யுவர் நேம் பிரதர்? நகேஸ்வர் ரெட்டி. ஓகே சூப்பர், தேங்க்யூ. ஆ இந்த பெட்ரோல் பல்க் மட்டும் இல்லாட்டி அவங்களாம் ரொம்ப கஷ்டம்தான்டி. உண்மையிலே நம்ம பொழப்பு சிரிப்பாக சிரிச்சுருன்ற மாதிரி ரொம்ப கஷ்டம்தான் நம்மளுக்கு. சி எங்க இந்த வெய் எங்க கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சுங்க. எல்லா இடத்துலையுமே வெயில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தீ போடு போட்டுக்கிருக்கு. அப்படியே அனல் காத்தா அடிக்குது. இந்த எல்போ காடு இந்த இதை மட்டும் போட்டுக்கிட்டேன். எப்பா என்ன தீ அனலுங்க, அப்படி இப்படி அடிக்குதுல்ல. ஹெல்மெட் வைசரவே திறக்க முடியலை, அவ்வளோ ஹீட்டு. பாவங்க அங்கே இருக்கிறவங்களாம் சாமி. இங்கே ஏதோ கூட்டமாக இருக்குது. எனி ஆக்சிடென்ட்ஸ்? வாட் தரிசன் குரூப் கும்ளிங் கும்ளிங். வாட் ஹேப்பன்? ஓ மை காட், ஆக்சிடென்ட். அடியில் அப்படியே உள்ள விட்டேன் போல. எப்படா இருக்குண்ணா? டிஎன் 63 ராம்நாத். தூக்கத்தில் விட்டாம்போடா. நல்ல வேலை வண்டிக்கு எதுவும் ஆகலை. வண்டிக்கால ஆளுக்கு சேதம் யாரு தெரியுது பாவங்க. தூக்கத்தில் ஏதோ உள்ள விட்டார் போல. நம்ம தமிழ்நாடு வண்டி மாதிரி வெயில் தாங்க தீ போடு போட்டுக்கிருக்கு. கையெல்லாம் அப்படியே எரிஞ்சுக்கிருக்கு. இந்த அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அப்படியே அனல் அப்படியே கொதிக்குது. சென்னை போகலாம் போலங்க இங்கேருந்து 440 கிலோமீட்டர்ஸ். ஹைதராபாத்னா எப்படியும் ஒரு 380 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்க, ஒரு ஃபுல் வெயில் தாங்க. இன்ன வரையும் வந்திருக்கேன்ல, பூராமே பொட்டல் காடு தாங்க. எங்கேயுமே வந்து ஒரு லாக் எடுக்கிற மாதிரி ஒரு இடமே கிடையாது. ஆனால் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான், எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஊரில் இப்படி இருக்குது அப்படின்னு. சரிங்களா, சரி ஓகேங்க. அனேமா வந்து இந்த விலாகை வந்து இதோட வந்து எண் பண்ணாலும் பண்ணது தான் பார்ப்போம். பூரம் பொட்டுக்கெல்லாம் இருக்கா, அதனால இதெல்லாம் என்ன எந்த எந்த மாதிரி விலாக் போடுறதுனே தெரில. ரோடு நல்லாயிருக்கு, நல்லா ஜாலியாக அப்படியே 120-130 கட்டி போயிட்டு இருந்தேன். இன்னொரு என்ன ஒரு டிராபேக் அந்த ரோட்டில், ஏங்க ஹைவேல வந்து ஸ்பீடு பிரேக்கர் வச்சுருக்காங்க. ஏன் போகிறோம் நம்ம வந்துட்டு இருக்கோம் 120 அப்படியே 10 தூரத்தில் இது என்னது ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு. இப்போ ஒரு இதில் ஸ்பீடு பிரேக்கர் நிப்பாட்டவே முடியல, டக்குன்னு பிடிச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே வண்டி அடித்து கிளம்பிடுச்சு, சட்டு சட்டுனு அடித்து லைட்டாக மட்டும் முடிச்சுக்கிட்டே அப்படிச்சிட்டேன். சட்டு சட்டுனு அடித்து கிளம்பிடுச்சு. அப்படி இருந்தால் என்னங்க பண்ணுறது, கர்மா. சி ஹைவேல இந்தா இவ்வளோ இந்த வேகத்தில் போயிட்டுருக்கோம்னு வைங்க, ஒரு 120 போய்க்கிருக்கோம். இந்தா இந்த மாதிரி பா தெரியுது, லைட்டாக தெரியுதுல்ல, அங்கேக்குள்ளே அப்படியே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வச்சு விட்டுறது. இப்படிலாம் இருந்தால் அவ்வளோதான், அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிரும். ஏன் தான் போடுறாங்களோ தெரியல. இங்கே வரு இங்கே ஒன்று ஆல்ரெடி இருந்திருக்கு, எடுத்துருக்காங்க.
வந்து ஒரு டேஞ்சரஸ் வே ஆஃப் லேயிங் ரூட்ஸ். ஹைதராபாத் அனந்தபூர், அனந்தபூர்ட்டு இருக்கோங்க. அனந்தபூர்லேருந்து ஹைதராபாத் வந்து 360 கிலோமீட்டரு. 360 கிலோமீட்டர்ன்றப்ப கிட்டத்தட்ட மணி வந்து எப்படியும் 3:30 இருக்கும். அப்படியே இன்னும் ஒரு நைட்டு 10-9 மணி ஆயிரும் போகிறதுக்கு. எங்கேயாவது பெட்ரோல் பல்பில் கூட ஸ்டே பண்ணிடலாமான்னு பார்க்குறாங்க. இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து நம்ம தூங்கி எந்திரிச்சா போதும், அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயம் தான். அதுக்கு இருந்தாலே போதும் நம்மளுக்கு, சரிங்களா? அந்த வேலை நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக பேசிக்கிட்டே போகலாம். வண்டியை கொட்ட போகிறேன் நினைக்கிறேன். லடாக் ரயில் இருக்கும் போதே வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும் போல நாங்கள் வந்து லடாக் ரயில் இருந்துகிட்டே தான் இருப்போம், சரிங்களா? அதனால வந்து உங்க சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ வேறு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ டெய்லி வந்து சாயங்காலம் 5 மணிக்கு வீடியோ ஷார்ப்பாக வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா வெயில் வந்து ஓவருங்க, அதனால் சரிங்களா? இன்றைக்கி ஷார்ப்பாக 5 மணிக்கு இந்த வீடியோ வந்து வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.